வேலை சொல்லியே கொல்றாங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் தான் அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. பெரிய பண்ணி இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. ஒரே குஷ்டமா இது கஷ்டமா. தரையோட கலரே மாறி போச்சு. பாத்தீங்களா எவ்வளவு தர அழுக்க இருக்கு. ஏன்னா எல்லாமே அந்த மண்ணு, நம்ம ரெட் மண்ணு வந்து சேர்த்துதானே போகணும். அதனால அதுக்காக இந்த இடத்துல இந்த ரெட் எல்லாம் க்ளீன் பண்ணதே நான். ஏன்னா அழுக்கு தெரியாம இருக்கு, அதையும் மீறி அழுக்கு தெரியும் போது கண்டிப்பா க்ளீன் பண்ணு. அதுதான் பண்ற பாத்தீங்களா. இது வந்து ஆக்சுவலி உள்ள நான் டெக்கரேஷனுக்காக வச்சது உடைச்சிட்டாங்க. அதனால இதை வந்து இப்படி வச்சு கார்டன்ல வச்சுட்டேன். இதுல வந்து என் பொண்ணு வந்து இந்த டிராயிங் இதை பண்ணலாமா, பாதி வேலையில இந்த டிராயிங்க்கு கூட வேற எந்த ஹெல்ப்பும் இல்ல, வெறும் டிராயிங் கூட கொடுத்துருக்கா. அடி வாங்க போறேன், இதாலேயே கொடுக்க போறேன். கத்துற நகர மாட்டியா யாரீவ யாரீவ கள்ள தூக்கி போறானே. அம்மா என்ன லுக்கு, அப்படியே கண்ண புடிங்க தின்னு விடும். வேலை சொல்லியே கொல்றாங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும். ஒரு அரை நாள் போயிட்டு நானும் சரி வாய்ப்பு இல்ல ராஜா. அவனுக்காகவே போட்ட மேட் நினைச்சுக்கலாம். வெறும் அலங்காரம் மட்டும் போதும்பா. ரொம்ப ஓவரா பண்ற மீன் கலப்பு தானே
எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு காலையில ரெண்டு பெருசா போய்கிட்டு இருக்கு. இவங்க மட்டும் தோசை எல்லாம் சாப்பிட்டாங்க, எனக்கு வெறும் காலங்காத்தாலும் சாப்பிட்டதுனால வெறும் பிரெட் பீனட் பட்டர். எல்லாரும் அப்ரிஷியேட் பண்றாங்க நீ டைட்ல இருக்கேன்னு. யார் காரணம்? நான் தான். இது பட்னி போடுறதுக்கு பேரு டைட் கிடையாது. சூப்பரா சார். அதுக்கு நான் ரெண்டு பேரு ரெண்டு பிரெட் முட்டைக்கு நான் நிறைய வேலை செஞ்சிருக்கேன். போதும், நீ பண்ணது மீன் குழம்பு வந்து சமைக்கலாமா? சமைக்கலாமா? சரி. ஏன் இப்படி வளர்றீங்க? சமைச்சு கொடுங்க. நீயே சமைச்சுக்கிட்டு, நான் சமைச்சா சூப்பரா வரும், நீ சமைச்சா சுமாரா வரும். நல்ல ஆமாப்பா, இங்க ஒரு பல்லி இருந்ததுங்க தெரியுமா? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்ப உங்களை பத்தி வராங்களா? எங்க இருக்கு? நீங்க இப்போ அதுகிட்ட பேசுனீ தெரியாது. எங்க இருக்கு? சீரியஸா பண்ணாத. இல்ல போயிடுச்சு போயிடுச்சு. எங்க போச்சு? மாமாக்கோ வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்கும்டா. போடுப்பா அசிங்கப்பட்டான் ஆட்டோக்கார. சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சுங்க. இதெல்லாம் காஞ்சி இதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு இப்ப சட்டிங் மேட் போடுற மாதிரி இல்ல. சோ புத்தா அழகா கீழே உட்காந்துட்டாரு, அதுக்கு கரெக்டா ஒரு கோபுரம் மாதிரி செட் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் பாத்தீங்களா. ஏற்கனவே கொஞ்சம் நஞ்சு போச்சு. வேற புதுசா வாங்குறேன்.